சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கணக்கு தணிக்கையாளர். சிஏ ஆகணும் அப்படின்னா அது ரொம்ப டஃப்பான ப்ராசஸ், அந்த தேர்வு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்ற எண்ணம் தான் பரவலாக இருக்குது. சிஏவோட ரிசல்ட்ஸ் இப்போ வெளியாகிருக்கு. இந்த ரிசல்ட்ஸ்லேருந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேர்வு நடத்துறதுக்கு ஆரம்பித்ததுலேருந்து இதுவரைக்கும் இல்லாத அளவாக 20,446 பேர் சிஏவாக தகுதி பெற்றிருக்காங்க. இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக தகுதி பெறணும் அப்படின்னா அந்த தேர்வுக்கு வந்து பல்வேறு நிலைகள் இருக்குது. இவ்வளவு நிலைகளெல்லாம் தாண்டி இறுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று இறுதியாக 20,446 பேர் தகுதி பெற்றிருக்காங்க. ஏன் இது வந்து ஒரு பெரிய நம்பராக பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, கடந்த காலங்களெல்லாம் 13,000 அல்லது 15,000 இந்த எண்ணிக்கையில் தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக தகுதி பெற்றிருக்காங்க. ஆனால் இந்த முறை இந்த 20,000 மேற்பட்டவர்கள் அப்படின்ற இந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப அரிதான ஒன்று, முதல் முறையாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த எண்ணிக்கை அதிகரிப்பிற்கான முக்கியமான காரணமாக இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தேர்வு முறை பற்றின புரிதல் ரொம்ப அதிகமாக ஏற்பட்டிருக்கு, அது பற்றிய விழிப்புணர்வு ரொம்ப அதிகமாக ஏற்பட்டிருக்கு அப்படின்ற கருத்து சொல்லப்படுது. சரி, முந்தைய ஆண்டுகளோடு எவ்வளோ பேர் தகுதி பெற்றிருக்காங்க என்ற அந்த எண்ணிக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 2024 20,446 பேர், 2023 13,430 பேர், 2022 12,825 பேர் தகுதி பெற்றிருக்கிறாங்க. ஸோ கடந்த ஆண்டுகளோட அந்த எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த முறை இந்த எண்ணிக்கை என்பது ரொம்ப அதிகம், இது ரொம்ப பாசிட்டிவான ஒரு சைன் அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுது. இதில் ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த தேர்வு பற்றிய விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோன்னா, இதில் தேர்வில் முன்னிலை வகிக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டிலேருந்து நிறைய வந்திருக்காங்க. இப்போ 2016 கூட சென்னையைச் சேர்ந்த ஒரு மாணவர் முதலிடம் பெற்றிருக்கார் அகில இந்திய அளவில். அந்த வகையில் இதில் முன்னிலை பெறக்கூடியவர்களோட எண்ணிக்கை தமிழ்நாட்டிலேருந்து அதிகம் இருந்தாலும், ஒட்டுமொத்தமாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பற்றின விழிப்புணர்வு தமிழக மாணவர்களுக்கு இன்னும் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்ற ஒரு கருத்து கல்வியாளர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுறதை நம்மளால் மறுக்க முடியாது. இந்த விழிப்புணர்வு அடிப்படையாக இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தேர்வுனா என்ன, இந்த தேர்வுக்கு என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதில் அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ளஸ் டூவுக்கு பிறகு நேரடியாகவே சிஏ தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆக முடியும். அதாவது காலேஜ் படிக்காமல் டைரெக்டாகவே சிஏவுக்கு ப்ரிப்பேர் ஆக முடியும். அப்புறம் காலேஜ் முடிச்சு அதாவது ஒரு டிகிரிக்கு பிறகும் கூட சிஏவாக படிக்க முடியும். இந்த மாதிரி ரெண்டு ரூட் இருக்குது. இதில் எது தனக்கு சரியானது அப்படின்ற முடிவை எடுத்துகிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனை மாணவர்கள் தொடங்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறமா காமர்ஸ் படித்தவங்க மட்டும்தான் சிஏ படிக்க முடியும் என்று எந்த விதமான விதியும் கிடையாது. எந்த குரூப் படிச்சிருந்தாலும் சிஏவுக்கான ப்ரிப்பரேஷனை தொடங்க முடியும். அதே மாதிரி தான் டிகிரிக்கும் அதே மாதிரியான தான். சில மதிப்பெண், தகுதி மதிப்பெண்கான சலுகை மட்டும் காமர்ஸ் படித்த மாணவர்களுக்கு வழங்கப்படுது. அது சார்ந்த கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.icai.org இந்த இணையதளத்தில் போய் இந்த தேர்வு முறை அப்படின்ற விஷயத்தையும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். சிஏ அப்படின்றது வந்து ஹைலி பெய்டு ப்ரொஃபஷனில் ஒன்றா பார்க்கப்படுது. இவரோட சராசரி ஊதியம், ஆண்டு ஊதியம் வந்து 800,000 ரூபாய். ஹைலி பெய்டு, ஹைலி பேக்கேஜ், ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா சிஏவுக்கு 76,00,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு சீனியர் சிஏவாக ஆனதுக்கு பிறகு அதோட சம்பாத்தியத்தோட வளர்ச்சி என்பது வெவ்வேறாக இருக்கும். ஆனால் தொடக்கத்தில் இந்த பேக்கேஜோட லெவல் அப்படின்றது வந்து இந்த நிலையில் இருக்குது அப்படின்றத எக்ஸ்போர்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. அதனால் இது ஒரு ட்ரை பண்ணாமலே இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்ற முன்முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த தேர்வு முறையை முறையாக தெரிஞ்சுக்கிட்டு முறையாக ப்ரிப்பேர் பண்ணாங்க, திட்டமிட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா நிச்சயமாக இந்த தேர்வையும் கிராக் பண்ண முடியும் அப்படின்றது தான் எக்ஸ்பர்ட்ஸோட அட்வைஸாக இருக்குது.